காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தாம் தூம்னு குதிச்சாலும் நீ நல்லா எங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட. இதுதான் பொழைக்கிற பிள்ளைக்கு அழகு. எங்க மருமக கிட்ட இருந்து கத்துக்கங்க. உங்க மருமகளா? ஏன் மருமகடா அவ? பொறுங்க பொறுங்க, கூடிய சீக்கிரம் இலக்கிய அவங்களை கதற வைப்பா. ஆனா எப்படின்னு அவ சொல்லலையே, அதானே குழப்பமா இருக்கு. அப்புறம் என்ன கௌதம், உன் பொண்டாட்டியே எங்களை மாமனார் மாமியார்னு ஒத்துக்கிட்டா. வந்த வேலைய சுலபமா முடிஞ்சிருச்சு. சரி, நாம நம்ம வீட்டுக்கு போலாமா? கிளம்பு. பாரு, என் பையன் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன்லாம் கேக்குறான். வா மருமகளே, போலான்னு சொல்லு. அத்தை, அது வந்த அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போலாமே. யா, என்னாச்சு? கௌதம் 30 வருஷமா இந்த வீட்ல இருக்காரு. ஜானகி அத்தை கூட அவரை ரொம்ப பாசமா வளர்த்துட்டாங்க. திடீர்னு கிளம்ப சொன்னா அத்தை அதை தாங்க மாட்டாங்க. கௌதம்க்கும் ரொம்ப தயக்கமா இருக்கும். ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு சந்தோஷமா பிரியலாமே. என்ன சொல்றீங்க அத்தை? என் மருமக சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம், சரியா? பாத்தியா கௌதம், பெத்தவங்கன்னு நாங்க நிரூபிச்சோம், நீ எங்க கூட வர தயங்குற. பெத்த தாய்க்கு இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும் சொல்லு பாக்கலாம். சரி பரவாயில்ல, எப்படியோ நீ எங்களுக்கு கிடைச்சிட்டல, அதுவே போதும். சக்சஸ் இலக்கியா, கௌதம் எல்லாருமே நம்ம போட்டோ டிராமாவை நம்பிட்டாங்க. அப்போ நானுக்கே கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஏன் அத்தை, ஆசிரமத்தில் தான் கௌதமோட அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா வீட்டுக்கு வந்தீங்க? அது வந்துமா? அது வந்து, ஓ, யாராவது ஆசிரமத்துல வேலை செய்யறவங்க கிட்ட காசு கொடுத்து அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதானே? கரெக்ட்மா. பணம் பத்தும் செய்யும், இத செய்யாத. கௌதம பெத்தவங்கள மாதிரி ஃபோர்ஜரி வேஷமா போடுறீங்க. உங்க வேஷத்துல தீய வைக்கிறேன். இந்த ஒரு நாள்ல உங்களை என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. சரி அத்தை, மக வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, வாய்க்கு ருசியா நான் செஞ்சு போடுறேன். என்னம்மா இப்படி கேட்டுட்ட, என் மருமக கையால எதை செஞ்சு போட்டாலும் நான் சாப்பிடுவேன், நீ என்ன வேணாலும் செய்யுமா? எதை வேணா செய்யறதா? அப்போ நீங்க சோத்துக்கு செத்தவங்களா? திங்கறதுக்கு அலையறீங்க? காசுக்காக நடிக்க வந்திருக்கீங்க. ஆனா ஏன் நடிப்ப நீங்க பார்த்தது இல்லல? சும்மா ஆக்ஷன், த்ரில், காமெடின்னு எல்லாத்தையும் தெரிச்சு விடுறேன் பாருங்க. சரிங்கத்த, நீங்க போய் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன,
இதோ பாருமா மருமகளே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு நாங்க கௌதம கூட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட இங்க தங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, யார் உங்களை தடுக்க முடியும் இங்க? நீங்க யாரு? தி கிரேட் பிசினஸ்மேன் கௌதம பெத்த தாய். நீங்க நினைச்சது நிச்சயம் நடக்கும். போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என் செல்ல மருமக, இந்த என்னமோ நடக்குது, ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. நாளைக்கு எல்லாம் புரியும், நான் புரிய வைக்கிறேன். ஐயோ, நல்லா இருக்கு. என்ன வெயிலு பேசுறத விட அதிகமா காசு வாங்க போறோம். நம்ம வீட்டுல ஏசி வாங்கி போடுவோம். ஏங்க, அந்த அஞ்சலி குடுக்கறத விடுங்க. அஞ்சலிக்கு தெரியாம கௌதம் கிட்ட பாசமா பேசி பணத்தை கறந்துருவோம். என்னங்க, நம்பி அவன் அள்ளி அள்ளி கொடுப்பான். இந்த வீட்டுல நாம எதை சொன்னாலும் நம்புறாங்க. சரியான ஏமாளி குடும்பமா இருக்கு. என்ன திமிர் இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் புள்ளைய பங்கு கேப்பாங்க அவங்கள? என்ன அத்த, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, கேக்காம அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நீங்க அவங்கள அடிச்சு ஏதாவது பிரச்சனை மட்டும் ஆச்சுன்னு வைங்க, என் பிளான் என்ன ஆகும்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ இலக்கியா, நீ என்ன நினைச்சிட்ட? நான் அவங்கள அடிக்க போறேன்னு நினைச்சிட்டியா? சச்சே, சும்மா அவங்கள பாத்துட்டு ஒரு நாலு வாரத்தை அப்படியே சும்மா தட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? ஆமா, பின்ன அடிக்கவா போறேன். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாருப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.